வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டரில் வரக்கூடிய ஃபவுண்டேஷன் இங்கிலீஷோடைய சிலபஸ், அது மட்டும் இல்லாமல் எந்த லெசன்லாம் படித்தா ஈஸியாக இருக்கும், அதுக்கப்புறமா ஒரு க்வெஸ்சன் பேப்பர் மாடலும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷோடைய சப்ஜெக்ட் கூட என்னென்னா CLZ3P, தேர்ட் செமஸ்டர் அப்படின்றதுனால த்ரீன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதோட மாடல் பேப்பர்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கூகுளில் போயிட்டு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் மாடல் அப்படின்னு போட்டாலே வரும். அங்கே வந்து இந்த சப்ஜெக்ட் கோடு என்டர் பண்ணால் நிறைய இங்கிலீஷ் க்வெஸ்சன் பேப்பர் வந்து வரும். ஸோ அதை வச்சு நம்ம மாடலுக்கு வந்து பார்த்துக்கலாம். இப்போ இதோட லெசனில் வந்தோன்னா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, அப்புறம் இன்ஸ்பைரிங் லைஃப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ யூனிட் 1ல் வந்து ப்ரோஸ் வந்து கொடுத்துருக்காங்க, யூனிட் 2ல் வந்து போயட்ரி, யூனிட் 3ல் வந்து ஷார்ட் ஸ்டோரிஸ், இன்ஸ்பைரிங் லைஃப்ஸில் வந்து டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு க்வெஷ்சன் பேப்பரில் கண்டிப்பாக ப்ரோஸ்லேருந்து ஒரு க்வெஷ்சன், போயட்ரிலேருந்து ஒரு க்வெஷ்சன், ஷார்ட் ஸ்டோரிஸ்லேருந்து ஒரு க்வெஷ்சன், இன்ஸ்பைரிங் லைஃப்ஸ்லேருந்து ஒரு க்வெஷ்சன் வரும். 5 மார்க்கிலும் சரி, 10 மார்க்கிலும் சரி, ரெண்டுத்துலேயுமே வந்து இந்த 4 டாப்பிக்கும் வந்து கவர் பண்ண மாதிரி தான் க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம க்வெஷ்சன் பேப்பர் மாடல் பார்க்கும்போது சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 7ல் வந்து கம்பல்சரி அட்லீஸ்ட் ஒரு 5 இல்லைன்னா 6 வந்து படித்து வச்சுக்கணும். ஏதாவது ஒரு லெசன் மட்டும்தான் ஒமிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ட்ரெஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து ஒமிட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இதில் வந்து கான்செப்டே வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ கதையும் நம்ம எழுதணும் அப்படின்னா 5 மார்க்கும் சரி 10 மார்க்கும் சரி நம்மளால் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்து எழுத முடியாது. ஸோ அதனால் ட்ரெஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து நம்ம படிக்கவே தேவையில்லை. மற்ற 6 லெசன்ஸ் வந்து கவர் பண்ணாலே நம்மளால் கண்டிப்பாக வந்து எழுத முடியும். ஏன்னா சாய்ஸ் பேஸில் தான் வந்து கொடுப்பாங்க, அதனால் ட்ரெஸ்ஸிங் கம்யூனிகேஷன் சாய்ஸில் வந்தால் கூட விட்டுடலாம். இந்த 6 லெசன்ஸில் வந்து எது வந்து ஸ்டோரி மாதிரி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஐ லவ் யூ மோம் வந்து ஸ்டோரி மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஃபியூஷன் மியூசிக்கும் வந்து ஸ்டோரி மாதிரி இருக்கும். இதுலேயே வந்து பாருங்கள், அபவுட் இன் இன்கன்வீனியன்ட் ட்ரூத் அப்படின்றம் போது அது வந்து கொஞ்சம் தியரி மாதிரி நம்ம படிக்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பீச் பை நாராயணமூர்த்தி, ஸ்பீச் பை பாரக் ஒபாமா இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். நாராயணமூர்த்தியோட ஸ்பீச்சை தான் வந்து கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி பாரக் ஒபாமாவுடைய ஸ்பீச் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. யூனிட்டி ஆஃப் மைண்ட்ஸும் அதே மாதிரி தான், ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னது தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரோஸில் வந்து கண்டிப்பாக ட்ரெஸ் அண்ட் கம்யூனிகேஷன் தவிர மிச்சம் எல்லா லெசனுமே நம்ம வந்து ஈஸியாக வந்து படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரெஸ் அண்ட் கம்யூனிகேஷன் தவிர மிச்சம் எல்லா லெசனுமே நம்ம வந்து ஈஸியாக படித்து மார்க் வாங்கிடலாம். அடுத்தது போயட்ரி. ஸோ போயட்ரியில் வந்து த ஜஸ்டிஸ் ஆஃப் த பீஸ், A Different History, Digging, Ozymandias of Egypt, Living the Standing and Singing and Telling of Beats. இதில் வந்து எந்த போயம் ஒமிட் பண்ணலான்னா கண்டிப்பாக ஒசமாண்டியஸ் தான் சொல்வேன். ஏன் அப்படின்னா அதோடய போயட்ரிக் லைன்ஸே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அதனால் 5 மார்க்லேயும் சரி 10 மார்க்லேயும் சரி நம்மளால் வந்து அவ்வளோவா எழுத முடியாது. அதனால் ஒசமாண்டியஸ் ஆஃப் எகிப்ட் வந்து நம்ம ஒமிட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து எதெல்லாம் ஸ்டோரி மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக எல்லாமே வந்து ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நம்மளால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும், அதை வச்சு எழுதவும் முடியும். ஸோ இந்த எல்லா போயமுக்குமே வந்து நான் வந்து ஸ்டோரிஸ் வந்து போட்டிருக்கேன், இதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வந்து நான் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் கேளுங்க. அடுத்தது யூனிட் 3ல ஷார்ட் ஸ்டோரிஸ். இதில் வந்து எல்லா கதையுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கேட்கறதுக்கு. ஸோ இதில் த ஹாப்பி பிரின்ஸ், த ஸ்டோரி ஆஃப் ஸ்டான்ஃபோர்ட், இன்ஜின் ட்ரபிள், ஆஃப்டர் 20 இயர்ஸ், 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா, த அவெஞ்சர். கண்டிப்பாக இந்த கதை எல்லாமே வந்து கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சூப்பராக இருக்கும். த ஸ்டோரி ஆஃப் ஸ்டான்ஃபோர்ட், கண்டிப்பாக ஸ்டான்ஃபோர்ட் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. ஸோ அந்த யூனிவர்சிட்டி எப்படி உருவாச்சு அப்படின்ற கதையை தான் வந்து சொல்லியிருப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதும் போது கண்டிப்பாக ஸ்டோரி ஆஃப் ஸ்டான்ஃபோர்ட் வந்து எழுத முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு உண்மையான கதை தான், பட் இருந்தாலும் ரொம்பவே சின்னதாக தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து 5 மார்க்லேயும் சரி 10 மார்க்லேயும் சரி எழுதுறது வந்து கொஞ்சம் கம்மி பாயிண்ட்ஸ் தான் வரும். இப்போ வந்து நம்ம இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஆத்தர் நேம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்கள பற்றி நம்ம வந்து எழுதணும். த ஸ்டோரி ஆஃப் ஸ்டான்ஃபோர்ட் அப்படின்னும் போது இது ஒரு உண்மையான கதை, ஸோ அதனால் இதுக்கு ஆத்தர் வந்து யார் அப்படின்றது வந்து கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம 5 மார்க் எழுதும் போதும் ஜஸ்ட் அந்த நம்மளுக்கு என்ன போர்ஷனில் வந்திருக்கோ அது மட்டும்தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஸ்டோரி ஆஃப் ஸ்டான்ஃபோர்ட் வந்து ஷார்ட் ஸ்டோரிஸில் வந்து ஒமிட் பண்ணலாம். மிச்சம் 5 ஸ்டோரிஸுமே வந்து சூப்பராக நம்மளால் படித்து எழுத முடியும். இந்த 6 கதையுமே நான் சொல்லியிருக்கேன், இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் கேளுங்க. அடுத்தது வந்து
இன்ஸ்பைரிங் லைஃப்ஸ். இன்ஸ்பைரிங் லைஃப்ஸில் பார்த்தீங்கன்னா 6 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேடம் க்யூரி, மதர் தெரேசா, சுப்பிரமணியம் சந்திரசேகர், டாக்டர் அமர்த்யா சென், ஸோ இவங்களெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் படிக்கும்போது ஃபஸ்ட்டு 4 மட்டும்தான் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. மேடம் க்யூரி, மதர் தெரேசா, சுப்பிரமணியம் சந்திரசேகர், டாக்டர் அமர்த்யா குமார் சென். உங்களுக்கு வந்து 6 டாபிக்ஸ்மே இருந்ததுன்னா நீங்கள் வந்து யாராச்சும் ஒருத்தரை வந்து ஒமிட் பண்ணுறங்க. ஸோ இதில் வந்து யாரெல்லாம் இம்பார்ட்டன்னா ஃபஸ்ட்டு 4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மேடம் க்யூரி, மதர் தெரேசா, சுப்பிரமணியம் சந்திரசேகர், டாக்டர் அமர்த்யா குமார் சென், இவங்களை பற்றி கண்டிப்பாக வந்து க்வெஸ்சன் 5 மார்க்லேயும் சரி 10 மார்க்லேயும் சரி கேட்பாங்க. மேடம் க்யூரி பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி, அவங்க என்ன டிஸ்கவர் பண்ணாங்க, ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. மதர் தெரேசானா அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி, அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன அவார்ட்ஸ்லாம் வாங்கினாங்க, என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்றத வந்து கேட்பாங்க. சுப்பிரமணியம் சந்திரசேகர் அப்படின்னும் போது இவங்க வந்து என்ன டிஸ்கவர் பண்ணாங்க, ஸோ அதை பற்றி கேட்பாங்க. இவங்க 3 பேருமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறமா விக்ரம் சாராபாய். இதுதான் வந்து இன்ஸ்பைரிங் லைஃப். அடுத்தது கிராமர் பாட்டும் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு க்வெஸ்சன் பேப்பர் மாடல் பார்க்கலாம். இப்போ இந்த க்வெஸ்சன் பேப்பர் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் ஏ வந்து 5 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, செக்ஷன் பியில் வந்து 10 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் க்வெஸ்சன் வந்து ப்ரோஸ்லேருந்து கேட்பாங்க, செகண்ட் க்வெஸ்சன் வந்து போயட்ரிலேருந்து கேட்பாங்க, தேர்ட் க்வெஸ்சன் வந்து ஷார்ட் ஸ்டோரிஸ், 4th வந்து இன்ஸ்பைரிங் லைஃப்ஸ்லேருந்து கேட்பாங்க. அதே மாதிரி தான் வந்து செக்ஷன் பியும் இருக்கும். இப்போ செக்ஷன் ஏல ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா வாட் இன் திஸ் வேர்ல்ட் கேன் பிரேக் யூ இன் மெனி சிச்சுவேஷன்ஸ், டூ யூ அக்ரி வித் திஸ் வியூ, கிவ் ரீசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது அபவுட் அண்ட் இன்கன்வீனியன்ட் ட்ரூத் லெசன் மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். பி வந்து பார்த்திங்கன்னா ஹவு டிட் நாராயணமூர்த்தி கன்வெர்ட் த நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் புல்கேரியா இன்டு சம்திங் பாசிட்டிவ், அதாவது எ ஸ்பீச் பை நாராயணமூர்த்தி இருக்கலையா அந்த லெசன்லேருந்து தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து கண்டிப்பாக பி தான் வந்து அட்டன் பண்ணுவேன். செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஹவு டஸ் அ ஸ்பீக்கர் சேலஞ்சஸ் ஆப்போனண்ட், வாட் இஸ் இஸ் ஸ்ட்ரென்த் ஓவர் த ஆப்போனண்ட். இது வந்து இந்த ஜஸ்டிஸ் ஆஃப் த பீஸ் போயம்லேருந்து கேட்டிருக்காங்க. பி வந்து ஹவு டஸ் த ஆப்ரஸர்ஸ் லாங்குவேஜ் டு டூ த ஆப்ரஸ்டு பீப்புள் அக்கார்டிங் டு சுஜாதா பட், அதாவது எ டிஃப்ரெண்ட் ஹிஸ்ட்ரி பை சுஜாதா பட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த ஜஸ்டிஸ் ஆஃப் த பீஸே வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு போயட் பற்றி எழுதிட்டு அதுக்கப்புறமா இவங்க என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்களோ அதுக்கு ரிலேட்டடாக நம்ம வந்து ஆன்சர் வந்து கொடுக்கலாம். தேர்ட் க்வெஸ்சன் வந்து ஷார்ட் ஸ்டோரிஸ்லேருந்து வந்திருக்கு, ஹவு டிட் த நரேட்டர் கம் டு ஓன் அ ரோட் என்ஜின், இன்ஜின் ட்ரபிள் ஷார்ட் ஸ்டோரிஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கதை தெரிஞ்சதுன்னா இதை வந்து சூப்பராக அட்டன் பண்ணலாம். பி வந்து பாருங்கள், வாட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வித் த நரேட்டர் ஹாவ் வித் இஸ் ஃப்ரெண்ட் ஜிம்மி வெல்ஸ், அதாவது இது வந்து ஆஃப்டர் 20 இயர்ஸ் ஓடையோ ஷார்ட் ஸ்டோரிஸ்லேருந்து வந்து கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து சூப்பரான ஷார்ட் ஸ்டோரி தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஃபோர்த்து க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பைரிங் லைஃப்ஸ்லேருந்து கேட்பாங்கன்னு சொன்னேன். ஸோ ஃபோர்த் ஒன் ஏ வந்து யாருடைய லைஃப்பில் வந்து வருதுன்னு தெரியல, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். பி வந்து ஹவு டிட் விக்ரம் சாராபாய் செட் அ ஃபிசிக்கல் ரிசர்ச் லெபார்டரி, அதாவது விக்ரம் சாராபாய் பற்றி கேட்டிருக்காங்க. செக்ஷன் பி வந்து 10 மார்க், அதே தான் 5th க்வெஸ்சன் வந்து ப்ரோஸ்லேருந்து வரும், 6th க்வெஸ்சன் அதாவது செகண்ட் க்வெஸ்சன் வந்து போயம்லேருந்து வரும், 7th க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஸ்டோரிஸ், 8th க்வெஸ்சன் வந்து இன்ஸ்பைரிங் லைஃப்ஸ்லேருந்து வரும். ஸோ இது 5th க்வெஸ்சன் பாருங்கள், கமெண்ட் ஆன் திஸ் 3 ஃபேக்ட்ஸ் ஆஃப் ஜார்ஜ் பர்சனாலிட்டி, ஹியூமன், ரிலீஜியஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஆஸ் சீன் த்ரூ பண்டிட் ரவிசங்கர் மெமோரியல். ஆக்சுவலி இது வந்து ஃபியூஷன் மியூசிக் கிளாஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ பண்டிட் ரவிசங்கரோடைய ஃப்ரெண்டு தான் வந்து ஜார்ஜ் ஹாரிசன், அவங்களுடைய ஹியூமன், ரிலீஜியஸ், ப்ரொஃபஷனல் பர்சனாலிட்டிஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 10 மார்க் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு பண்டிட் ரவிசங்கர் பற்றி அபவுட் அண்ட் ஆத்தர் எழுதிட்டு, அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் ஜார்ஜ் ஹாரிசன் பற்றி எழுதிட்டு அதுக்கப்புறமா இந்த க்வெஸ்சனுக்கு ரிலேட்டடாக வந்து ஆன்சர் கொடுக்கலாம். பி வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் ஒபாமாஸ் பிரிசப்ஷன் ஆஃப் சேஞ்ச் அண்ட் மெசேஜ் வந்து கேட்டிருக்காங்க. இது எந்த லெசன் பார்த்தீங்கன்னா எஸ்பீச் பை பாரக் ஒபாமா, அந்த லெசன்ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏவே வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ அதில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ 6th க்வெஸ்சன் அதாவது இதில் செகண்ட் க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஏ வந்து பார்த்தீங்கன்னா த போயம் டிகிங் இஸ் அபவுட் மேன்ஸ் ரியாக்ஷன் டூயிங் அ சர்டைன் ஜாப் டிஸ்கஸ், அதாவது டிகிங் போயம்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. பி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் த கேரக்டர் ஸ்கெச் ஆஃப் ஒசாமாண்டியஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ரீடிங் ஆஃப் த போயம். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் ஒசாமாண்டியஸ் வந்தால் கண்டிப்பாக அது வந்து நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப சின்னதாக, இதை வந்து 10 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து டிகிங் தான் கண்டிப்பாக அட்டன் பண்ணுவேன், ஏன்னா அது வந்து நிறைய போயட்ரிக் லைன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு போயட் பற்றி நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சப் டாபிக்ஸ் போட்டு எழுதலாம். நடுவில் நீங்கள் வந்து போயட்டிக் லைன்ஸ் இன்க்ளூட் பண்ணி எழுதலாம், இன்னும் வந்து சூப்பராக வந்து இருக்கும்.
செவன்த்தில் ஏ பாருங்கள், ஹவு ஆர் த கப்பிள் இன் த ஸ்டோரி ஆஃப் ஸ்டான்ஃபோர்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மோஸ்ட் ரிச் பீப்புள், அதாவது த ஸ்டோரி ஆஃப் ஸ்டான்ஃபோர்டோடைய லெசன் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டோரி ஆஃப் ஸ்டான்ஃபோர்ட் வந்தாலே ஒமிட் பண்ணிடலான்னு சொன்னேன். பி வந்து பாருங்கள், ஹாப்பி பிரின்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, இன் விச் வே இன் த ஹாப்பி பிரின்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த கன்வென்ஷனல் ஃபேரி டேல். ஸோ கண்டிப்பாக ஹாப்பி பிரின்ஸோட ஸ்டோரி வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக பி வந்து அட்டன் பண்ணலாம். எயித்தில் பார்த்தீங்கன்னா ஏ வந்து ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சுப்ரமணியன் சந்திரசேகர், பி வந்து கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் த அச்சீவ்மெண்ட் ஆஃப் அமர்த்யாசென். ஸோ உங்களுக்கு வந்து இதில் எது ஈஸியாக இருக்கோ அது வந்து அட்டன் பண்ணுங்கள். செக்ஷன் சி இதில் இந்த ரெண்டு க்வெஷ்சனுமே வந்து நம்ம ஓனாக எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஏ வந்து பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் த திங்ஸ் தட் யூ ஹாவ் டு டேக் ஃபார் அன் இன்டர்வியூ, வாட் மேபி த ஃபியூ பாசிபிள் ரீசன்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது வந்து அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் வந்து நம்ம ஒன்று ஈஸியாக அட்டன் பண்ணலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசியூம். ஃபோர்த்து செமஸ்டரில் கண்டிப்பாக லெட்டர் ரைட்டிங் கேட்பாங்க, தேர்டு செமஸ்டரில் வந்து கண்டிப்பாக ரெசியூம் வந்து கேட்பாங்க. ஸோ ரெசியூமோட ஃபார்மேட்டும் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் அதோட ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதோட ஃபார்மேட் மட்டும் தெரிஞ்சதுன்னா உங்களால் ஈஸியாக வந்து இந்த க்வெஸ்சனும் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ பி வந்து பாருங்கள், ரைட் அ எஸ்ஏ ஆன் த லேர்னிங் ஆஃப் செகண்ட் லாங்குவேஜ். ஸோ உங்களுக்கு ரெசியூமோட ஃபார்மேட் தெரிஞ்சாலே போதும், இதை அட்டன் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெசியூமோட ஃபார்மேட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது செக்ஷன் டியில் வந்து பார்த்திங்கன்னா 5 marks வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இது ஃபுல்லாகவே வந்து கிராமர் பார்ட் தான். ஒரு க்வெஸ்சன் வச்சு 5 subdivisions வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து 3 grammar parts மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து தெரியணும், அதுக்கப்புறமா கிளாஸ் தெரியணும், அப்புறமா ஃப்ரேஸ் தெரியணும். இது 3 மட்டும் நீங்கள் தரவாக இருந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக 5 mark வந்து வாங்கிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா, வி ஸ்டேட் ஓவர் டைம் அண்ட் கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து சேஞ்ச் இன்டு சிம்பிள் சென்டென்ஸ், அதாவது சிம்பிள்லேருந்து எப்படி காம்பவுண்டாக மாற்றணும், காம்பவுண்ட்லேருந்து எப்படி காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்றணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த க்வெஸ்சன் வந்து அட்டன் பண்ணலாம். பி வந்து பாருங்கள், ஹீ மேக்ஸ் இட் அ பாயிண்ட் டு கோ டு திருப்பதி, கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் அ சபார்டினேட் கிளாஸ். கிளாஸோட டைப்ஸ் தெரியணும், அந்த டைப்ஸ் வச்சு எப்படி நம்ம ஒரு சென்டென்ஸாக மாற்றுறது அப்படின்றத வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளால் பி வந்து அட்டன் பண்ண முடியும். சி பாருங்கள், வி டோன்ட் நோ வை ஹீ வாஸ் ஆப்சண்ட், சேஞ்ச் த அண்டர்லைன் கிளாஸ் இன் டு ஃப்ரேஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா அண்டர்லைன் வேர்டே வந்து கொடுக்கல, சப்போஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேர்டு மட்டும் கிளாஸ்லேருந்து ஃப்ரேஸாக வந்து மாற்ற தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃப்ரேஸ்னால் ஒன்றும் இல்லை, ஆஸ் சூன் ஆஸ், இன்ஸ்பைட் ஆஃப், இன் கனெக்ஷன் வித், இது எல்லாமே வந்து ஃப்ரேசஸ் தான். ஸோ இந்த கிளாஸ்லேருந்து எப்படி ஃப்ரேஸாக மாற்றணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கூகுளில் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வரும். ஸோ அதை நீங்கள் சும்மா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாலே உங்களால் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். டியூஇயும் வந்து ஒரே க்வெஷ்சன் தான், யூஸ் ஒன் ஆஃப் த ஃப்ரேசஸ் இன் சென்டென்ஸ் ஆஃப் யுவர் ஓன், ஆஸ் சூன் அஸ், இன்ஸ்பைட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இயில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் ரிட் ஆஃப் இன் கனெக்ஷன் வித் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் ஆஸ் சூன் அஸ்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், பழக்கப்பட்டது தான். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு சென்டென்ஸை வந்து மேக் பண்ணணும். அதே மாதிரி தான் நீங்கள் கூகுளில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து இதுக்கு இருக்கு. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு க்வெஸ்சனுமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த ஃப்ரேஸ் வேர்டு வச்சு ஒரு சென்டென்ஸாக வந்து நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ இவ்வளோதான் இந்த கிராமர் பார்ட். ஸோ பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து எழுத முடியும். ஸோ இவ்வளோதான், இதுதான் இதோட க்வெஸ்சன் பேட்டர்ன். ஷார்ட்டாக சொல்லிடுறேன், செக்ஷன் ஏ செக்ஷன் பி ரெண்டுமே ஒரே மாதிரி தான். செக்ஷன் ஏல 5 marks, செக்ஷன் பியில் வந்து 10 marks, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன் ப்ரோஸ்லேருந்து வரும், செகண்ட் க்வெஸ்சன் போயிட்ரி, தேர்ட் க்வெஸ்சன் ஷார்ட் ஸ்டோரிஸ், ஃபோர்த் க்வெஸ்சன் வந்து இன்ஸ்பைரிங் லைஃப்லேருந்து வரும். அதே மாதிரி தான் செக்ஷன் பியும். ஸோ செக்ஷன் சியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு க்வெஸ்சன் வந்து நீங்களே எழுதுகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ரெசியூம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு க்வெஸ்சன் தாராளமாக அட்டன் பண்ணிடலாம். இன்னொரு க்வெஸ்சன் மட்டும் நீங்களே எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். செக்ஷன் டி வந்து ஃபுல்லாகவே வந்து கிராமர் பார்ட் தான். ஸோ கிராமர் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இதுலேயும் 5 marks வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு மாடல் எடுத்திருக்கேன், த ஹாப்பி பிரின்ஸ் இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு அவங்க ஆத்தர் பற்றி கொடுத்துருக்காங்க, அபவுட் த ஆத்தரில் வந்து பாருங்கள் அவங்க என்னென்ன ஸ்டோரிஸ்லாம் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா சம்மரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சம்மரிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் 5 mark போது நீங்கள் அப்படியே வந்து இப்படி எழுதலாம், ஆனால் 10 marks நீங்கள் சப்டாபிக் வந்து கொடுத்து எழுதும் போது இன்னும் வந்து நல்லாயிருக்கும். இந்த எல்லா கதைக்குமே நான் நோட்ஸ் வந்து போட்டிருக்கேன், இதோட லிங்க்கும் வந்து நான் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் பாருங்கள். த ஸ்டோரி ஆஃப் ஸ்டான்ஃபோர்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இதுக்கு வந்து ஆத்தர் கிடையாது, ஒரு உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட் ஆஃப் ஏ ஸ்டான்ஃபோர்ட் அதை பற்றிலாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து த ஸ்டோரி ஆஃப் ஸ்டான்ஃபோர்டோடைய லெசன் உடைய நோட்ஸ். அதுக்கப்புறமா இன்ஜின் ட்ரபிள், ஆர்கே நாராயண் பற்றி ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சம்மரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
இது பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 20 இயர்ஸ் ஆத்தர் ஹோ ஹென்றி பற்றி ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சம்மரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 10 மார்க்னால் கண்டிப்பாக சப் டாபிக்ஸ் வந்து கொடுத்து எழுதுங்க. வந்து ஒரு பேரா எழுதிட்டு வரீங்கன்னா நீங்களே அதுக்கேற்ற மாதிரி ஒரு சப் டாபிக் வந்து கொடுங்க. ஸோ 5 மார்க்னால் நீங்கள் அப்படியே பேராவாக எழுதிடலாம், ஆனால் 10 மார்க்னால் கண்டிப்பாக கொடுங்க. 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா, ஏஜே க்ரோனின் பற்றி அவங்க எங்கெல்லாம் பிறந்தாங்க, அவங்க பேர் அதெல்லாம் கொடுத்துட்டு அபவுட் த ஆத்தரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்னென்னலாம் வந்து சொல்லியிருக்காங்க, என்னென்னலாம் வந்து அவங்க எழுதியிருக்காங்க புக்ஸ் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, சம்மரிஸ் அதுக்கப்புறமா கொடுத்துருக்காங்க. த அவெஞ்சர் ஆண்டோன் செக்கோவ் வந்து எழுதியிருக்காங்க இது. ஸோ அதே மாதிரி தான் அவங்களோட பேர், எங்கே பிறந்தாங்க, எங்கே இருந்தாங்க, அபவுட் த ஆத்தரில் வந்து அவங்க என்னென்ன புக்ஸ்லாம் வந்து எழுதியிருக்காங்க, என்ன பிளேஸ்லாம் வந்து எழுதியிருக்காங்க, ஷார்ட் ஸ்டோரிஸ் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா சம்மரிஸ். இன்ஸ்பைரிங் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா மேடம் க்யூரி, ஃபஸ்ட்டு மேடம் க்யூரி பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்தது மதர் தெரேசா பற்றி கொடுத்துருக்காங்க. சுப்பிரமணியன் சந்திரசேகர், டாக்டர் அமைத்தியாசன். ஸோ இந்த மாதிரி வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் நோட்ஸ் வந்து போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போயிட்டு அந்த நோட்ஸையும் வந்து பாருங்கள். ஸோ டிசம்பர் மந்த் வந்து செமஸ்டர் எக்ஸாம் வருதுன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா படித்து நல்லா எழுதுங்க. ஸோ ஸ்டோரிஸ் வந்து தெரிஞ்சிட்டாலே போதும், நீங்களே ஓனாக வந்து எழுதலாம். ஸோ அதனால் உங்களுடைய சென்டென்ஸ் வச்சு நீங்கள் ஓனாக சூப்பராக எழுதலாம். ஸோ ஸ்டோரிஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவைப்பட்டால் இந்த நோட்ஸில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. குட் லக் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.